வெல்கம் டு நா ருசி. இது நம்ம வீட்டு சமையல். வெல்கம் பேக் டு மை சேனல் நா ருசி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறது இரும்பு கடாய் இல்ல இரும்பு பொருட்களை எப்படி சீசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சில பேருக்கு எப்படி இரும்பு கடாய் வாங்கறதுக்கு ஆசையா இருக்கும், ஆனா வந்து பயப்படுவாங்க துரு பிடிச்சிருமோன்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா தண்டவாள கடாய். நம்ம கடையில வாங்குறப்பவே தண்டவாள இரும்பு அப்படின்னு கேட்டு வாங்கினா அந்த ரயில் தண்டவாள வருது இல்லைங்களா, அந்த இரும்புல செய்யற கடாய் இது. அதே தான் இந்த தண்டவாள இதுல இரும்புல செஞ்ச தோசைக்கல். இது வந்து நார்மல் இரும்புல செஞ்ச தோசைக்கல். இது ரொம்ப வெயிட்டா இருக்காது, நார்மல் வெயிட்டா இருக்கும். இது வந்து 1 கிலோக்கு மேல வெயிட் இருக்கு. இது வந்து சரியா சொல்லணும்னா 5 கிலோ வெயிட். நான் வாங்குறப்போ இது 5 கிலோ வெயிட்டோடையது. இதுல வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே நம்ம சமையல் சீக்கிரமா முடிச்சிடலாம். இது எப்படி சீசன் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும், வாங்கிட்டு வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அரிசி நம்ம வாஷ் பண்ணுவோம், 2 தடவை வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஊற வைப்போம். அந்த மாதிரி இந்த அரிசி கழுவுற தண்ணி நம்ம டெய்லியும் மாத்திட்டே இருக்கணும். காலையில நம்ம அரிசி கழுவுற தண்ணி ஊத்திட்டு நம்ம மறுபடியும் ஒரு ஹாஃப் டே ஆனப்புறம் அதை கழுவிட்டு நம்ம வடிச்ச கஞ்சி இருக்கும் பாருங்க. நம்ம அரிசி சாதம் வடிச்சப்பறம் இந்த வடிச்ச கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு இது போல ஊற வச்சிடணும். நம்ம அரிசி கழுவுற தண்ணியில ஊற வைக்கலாம். வடிச்ச கஞ்சியும் நம்ம இது போல ஒரு 10 நாளைக்கு மாத்தி மாத்தி நம்ம தோசை கல்லுலயும் இதுலயும் வந்து நான் அப்படிதான் மாத்தி மாத்தி ஊற வச்சிட்டு இருந்தேன். தண்ணி வந்து கலர் மாறிடும். இப்போ நான் வந்து இது 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வாங்க புதுசுல 10 டேஸ் இப்போல மாத்தி மாத்தி நான் தண்ணி வடிச்ச கஞ்சியும் அரிசி கழுவுற தண்ணியும் தோசைக்கல்லையும் இதையும் நான் வந்துட்டு நான் சீசன் பண்ணிட்டு இருந்தேன். கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலரா ஃபார்ம் ஆகும். 10 டேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கிங் வச்சிருப்போம் பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் நம்ம பருப்புக்குன்னு கடைவோம். விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெய் வச்சு நம்ம காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிடணுங்க. எல்லா இடத்துலயுமே இந்த கைப்பிடியில இருந்து எல்லா இடத்துலயும் சுத்திலும் நம்ம வந்து விளக்கெண்ணெய் வச்சு நல்லா தடவிட்டோம்னா ஒரு 2 நாள் போதும். 10 நாள் இந்த மாதிரி தண்ணியில ஊற வச்சு 2 நாள் விளக்கெண்ணெய் தடவி வச்சுட்டு நம்ம 3வது நாள் வந்து சோப் போட்டு நார்மலா வாஷ் பண்ணிட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்ணலாம். எல்லாமே சிக்கன் மட்டன் வெஜ் எல்லாமே செய்யலாம். டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்து சமையலும் ஆகும். இதுக்கும் இந்த இரும்பு கடாய்க்கும் என்ன பெரிய இது வந்து வெயிட் தான் கம்மியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் வரல. இதுக்கு என்னன்னா இதுல வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது பாத்தீங்கன்னா துரு கிடையாது, துப்புன்னுவாங்க. இந்த துப்பு போயிடுச்சுன்னா இந்த தோசைக்கல் அவ்வளவுதான். ஆனா அந்த மாதிரி இரு தண்டவாள கடாயில இதை நான் வந்து 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு துப்பு கூட இங்க வரல. நான் எப்படி வாங்கணும் அது போலயே இருக்கு. இது வந்து துப்பு பாத்தீங்கன்னா இந்த ஓரமா இருக்கிறதுல வந்து துப்பு. இது வந்து 4 அடவுல போயிடும். இதெல்லாம் போயிடுச்சுன்னா தோசைக்கல் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. இதுக்கும் அந்த இரும்பு கடாய்க்கும் இரும்பு கல்லுக்கும் இதுதாங்க வித்தியாசம். நீங்க வாங்குறதா இருந்தா தண்டவாள இரும்பு கடாயில செஞ்ச கடாயும் கல்லும் இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இன்னொரு டிப் எப்படின்னா இந்த 2 டேஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, எண்ணெயை போட்டு சீசன் பண்ணிட்டு அதுக்கு நம்ம சமையல் செய்யறதுக்கு முன்னாடி ரவை 1/4 கிலோ அளவுக்கு ரவை வந்து நம்ம இதில் நல்லா கடாய் சூடு பண்ணிட்டு அந்த ரவையை நல்லா வறுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த ரவை கஞ்சி மாதிரி சும்மா சிம்பிளா அந்த மாதிரி பண்ணோம்னா மீதி இருக்கிற சின்ன சின்ன ரஸ்ட் அதாவது துரு பிடிச்சது இரும்புல இருக்க துரு எல்லாமே வந்துடும். அந்த ரவை பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பா வரும். அது வந்து முடிச்சிருச்சுன்னா நம்ம நார்மலா சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன் நான் இரும்பை பத்தி சொல்றேன்னா இதுல சமைக்கிறதுனால நம்ம அதிகமான அயன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை வாங்கிட்டு எப்படி இருந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நா ருசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங். எல்லாரும் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணலாம்.